ஊர் சக்தி இடம் தடுக்குது. அரவிந்த், என் குடும்பத்தில் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மீச்சல் கிடையாது. அரவிந்த், டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வரியா? நான் உன்ன மாதிரி ஒண்ணு வெட்டி கிடையாது. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஓகே, அது சரி. கட்டிக்கு போறோம், ஊர் மேயிறது கூட தெரியாம பிஸியா இருக்கியா? போ, போலாம். நீயும் நான் உன்னை ஆக்கிடுவேன் தாயா. இந்த கவிதை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் எவனோ எழுதின மாதிரி இருக்கு. உன் மூக்கு கீழே இருக்குதே, அது என்ன வாயா? அதுல ஒண்ணு குடுக்க சுத்துற நாயா, நாயா, நாயா. என்னடா பழைய இருக்க தேய்ச்சிக்கிட்டே இருக்க? இதுக்கப்புறம் ரொம்ப நாராசமா இருக்கு சார். தன் ரத்தம், சதை, நாடி, நரம்பு எல்லாத்துலயும் மாய வெறி ஏறினதுனாலதான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். ஹவ் சீப் அர்ஜுன், உன்னை பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. திவ்யா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார். அந்த லெட்டர் நான் எழுதியிருப்பேனா? அரவிந்தோட அப்பா தான் எழுதியிருக்காரு. உடனே எங்க அப்பா மேல படிய போட்டுருங்க. இவரு கும்முன்னு ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஜம்புலிங்க மாதிரி ஆடி இருப்பாரு. அதான் லெட்டர் கொடுத்து குடும்பத்துக்கு ஒண்ணு கூத்தடிக்க ஒண்ணுன்னு செட் பண்ண பார்த்திருப்பாரு. ஜம்புலிங்கம்மா? ஆமா. நீங்க மாயாவை நேரா பார்த்து அவங்க கூட கூத்தடிக்க முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணுங்க. கூத்தடிக்க முடியாதோ? பொறுக்கி உன்னோட கண்டிப்பா முடியாதுரா. ஹாய் ஆண்டி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா மாயா மாயான்னு கடைசியில இந்த ஆயாவை கட்டுறானுங்க. இதெல்லாம் ஒரு சித்தியாடா, விஷம் வச்சு கொண்டுட்டா. என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. உங்கள் எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டூப்பிடான வேலை பண்ணி திவ்யா வெல்ல யாரையுமே லவ் பண்ண வைக்க முடியாது. திவ்யா இஸ் கான். அவ சாப்டர் ஓவர் அரவிந்த். அது புரியாமல் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு சில லூசுங்க சப்போர்ட். டேய், நீ அவனை லவ் பண்ணா டைரக்டா ப்ரோபோஸ் பண்ணு. எங்களை லூசுன்ற வெக்கத்தை விட்டு இவ்வளோ நேரம் வேற எந்த பொண்ணும் சொல்ல மாட்டான். நீ தேடுற விஷயம் பக்கத்துலே தான் இருக்கு அரவிந்த். உன்னை வேண்டான்னு சொல்றவங்களை துரத்தி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. மேக் ஹே வெல் தி சன்ஷைன்ஸ். ஏய், இப்ப என்ன சொல்ல வர? கொழால தண்ணி வரும்போதே பகேட்ட வெச்சிடுன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு போதே ஆச்சுப்பா. யோ, டேய், என்னடா ஷிஃப்ட் போட்டு வந்து முறைக்கிறீங்க? யோ, உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுதான் உங்ககிட்ட நேத்து பேசினேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? எனக்கு மறுபடியும் போதே ஆயிடுச்சுப்பா. ஏய், நீ இப்போ பேசிட்டு போறது எங்க அப்பா கிட்ட. நான் மட்டும் உன் மாமா கிட்ட நான் சொன்னேன். அம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட். அவர் உண்மையில உன் அப்பாவா இல்ல மாமாவா? ஒரே டிக்கெட்ல ஒரே சீட்ல நம்ம ரெண்டு பேரும். உண்மையிலே நாய் போச்சு.
ஹலோ ஹலோ, நான் பிசிகை பாஸ்கர் பேசுறேன். சாரி, பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க பாஸ்கர். ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்ப ஓகே பை. அது வந்து ஹலோ ஹலோ, சே எதுமே சரியா புரியல. தப்பு எழுந்திருச்சு, தப்பு எழுந்திருச்சு. அரவிந்த் தம்பி எழுந்திருச்சு, அரவிந்த் தம்பி எழுந்திருச்சு. இன்னும் என்னப்பா முடிக்கிறீங்க? கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. நீங்க அரவிந்த், ஆர் யூ ஓகே? நான் ஓகே தான். ஆனா நீங்க யாரு? ஏய், நான் தீபாடா. தாவா? ஏய் திவ்யா, யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஓ, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா? ஏமா கொஞ்சம் வாங்க. ஏம்பா, என்ன யாரும் தெரியுதா? என்னப்பா? அதை விடு. 20-19 அதை வேணும் சொல்லு பாப்பா. ஓ மொக்க, நல்ல நல்லா மேக்ஸில் மருந்து நாயகம். அவங்க கிட்ட அல்ஜிபிரா 5 மார்க்ஸ் அவன் கேட்டுருக்க. ஏய், நிஜமாலே உனக்கு யாரையும் தெரியலையா? ஏய் தெரியல. ஏன், ஏதா பிரச்சனையா? ஏன் எல்லாரும் இப்படி சுத்தி நிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? எனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம், பார்ட்டி பண்ணலாம் டிசைட் பண்ணோம். எல்லாரும் வாங்கல. நீ உட்கார், நீ உட்கார், நீ உட்கார். நீங்களாம் வாங்க, ஃபாலோ மீ. அவன் கீழே வந்து தலை அடிபட்டதில் ரொம்ப சாக்காயிட்டான். இப்போ போய் அவங்ககிட்ட நம்ம உண்மையெல்லாம் சொன்னோம்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ அவனுக்கு அமனிஷான்னு சொல்கிறீங்களா? ஆமாம்மா, இதை ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ப்ளீஸ், நீ தான் கூப்பிட்டேன். திவ்யா, என்ன நடக்குது? ஏதாவது சொல்லி சமாளிமா. என்ன குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க? அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்களா, டயர்டா இருக்காங்க. அதான் பார்ட்டியை நாளைக்கு வச்சுக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா சார்? ப்ளீஸ் சார். என்ன சாருக்கு பார்ட்டி தள்ளி வைக்கிறது? பிடிக்கல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனிவேஸ், ஐம் அரவிந்த், திவ்யாவோட ஹஸ்பண்ட். அர்ஜுன், திவ்யாவோட ஓகே ஓகே, ரிலாக்ஸ். எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஷில்பா. பை ஷில்பா, பை பை. என்ன அப்படி பார்க்காதீங்க, வெக்கமா இருக்குது. ஓ, உனக்கு வெக்கலாம் கூட இருக்குதா? ஏய், பின்னா மச்சான், எனக்கும் திவ்யாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வேற. அவ எல்லாரையும் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு சிக்னல் காட்டிட்டு போயிட்டா. நீங்களும் வேற வேலையை பாருங்களேன், நான் போயிட்டு வரேன். மோசமான கும்பல்யா நீங்க. அப்படும் பையனும் சேர்ந்து யமங்கிட்ட எருமாட்டை ஓட்டுனு போயிடுவீங்க. பெத்தவனா நீ? ஏ, அவன் என்ன சொன்னாங்கறது எனக்கே புரியல. ஏதோ எரும மாடு பச மாடு பஸ் நைட்டுன்னு சம்மந்தமே இல்லையாடா, பாதையே இல்லையா. ஹே திவ்யா, இந்த வீட்ல டிராமாக்கு பஞ்சமே இல்லடி. எனக்கு புரியலப்பா. டேய், இங்க என்னடா பண்ற? நீ ஏன் போய் இப்படி வழிஞ்சிட்டு நிக்கிற? ஏய், என்ன இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்? நான் இல்ல இல்ல இல்ல, உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ போ. ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உன் ஃப்ரெண்ட் வேணா எங்க அப்பாவோட ரூம்ல. வேணா வேணா, அந்த ஆளை நம்ப முடியாது. வேணா, கீழே கவுச் இருக்கு, அதெல்லாம் அதெல்லாம் முடியாது, நீ போ. ஏய், இரு 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 இரு. என்னாச்சு திவ்யா? ஏய் வை வை. நோ, சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடு. நோ, ஒண்ணு. ஏய், ஒரே ஒரு கிஸ். ஐயோ போ. ஏய், சிக்கி கிஸ். ஓகே. டே அரவிந்த், நீ வேணா ஊரை ஏமாத்தலாம், நான் உங்க அப்பன்டா. அப்பனுக்கே அருணாகயிறு மாட்டது கத்து கொடுக்காத. சில் டாட், ரிலாக்ஸ். நீங்களும் பாப்பாக்கு பால் குடிக்க சொல்லி தராதீங்க. சாண்டி ரோட்ஸ் கூட இப்படி பாலை பிடிச்சிருக்க மாட்டான்டா. என் ஷில்பாவை பாரு, ஒரு அரபு குதிரையே அரபிக் செய்கிறதே ஆச்சரியக்குறி. காரியக்கார ஓனா கமரு கட்டு பூரா. அம்னிஷியான்ற பேர்ல இவன் பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல? கொஞ்சம் இல்லை,
ரொம்பவே ஓவராக இருக்கு. இன்னைக்கு அந்த சிட்டுக்குருவியை பிடிச்சிட வேண்டித்தான். ரூபு தேரா மஸ்தானா பியாரு மேரா தீவான பிரியா, இன்னைக்கு நீ யார் மேல தீவானா? அடி செருப்பால ஒட்டட குச்சியை உடச்சிரும் பாத்துக்கோ. ஒட்டட குச்சியா? இது வெறும் செடி குச்சுமா? அச்சு வச்சு காதுல விட்டு கொஞ்சிக்கலாம். என்ன வச்சு காது கொடுவிய? நான் வேட்டிய வரைஞ்சு கட்டா தெரியும்டா. நீ வேட்டிய வரிஞ்சு கட்டினா போட்டு ஓட்ட ஜட்டி தான் தெரியுது. ரெண்டு லேடிஸ்ல வரங்க இறங்க முடியாது. மிஸ்டர் மகேஷ் பாபு, எனக்கும் ஆசைதான், பட் ஐ அம் பட்ட பாபு. என்ன பொட்ட பாபுவா? பொட்ட பாபு இல்ல, பட்ட பாபு. ஓகே, இன்னைக்கு போட் ரைட் புக் பண்ணி. நீங்க ரெண்டு பாப்பாஸ் தானா? இல்ல இல்ல, நாங்களும். டேய் வந்துட்டானுங்க செட்டு தோசை. ஹாய் ஷில்பா, உன் முதுகு பார்த்து மூட் ஆயிச்சா? அதான். வாட்? இல்ல, அர்ஜுன் சார் தான் நம்மள சேர்ந்து ஃபேமிலியா போலானாரு, அதான் வந்தோம். அர்ஜுன், என்னது இது? நான் தான் சும்மா எல்லாரும் அவுட்டிங் போலாம்னு கூப்பிட்டேன். Whatever. Hey, Divya. Hi, Mudugi. பார்த்து விழி, பார்த்து விழி. So, நீங்க வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா என் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டே சந்தோஷமா வந்துருவேன். கம், நீங்க வாங்க, நம்ம கை பிடிச்சி உட்காரலாம். ரொம்ப வழி. ஓகே, தொடங்க. ஓகே, வெயிட். நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. சொல்லுமா, எங்கடி இருக்க? எப்ப வர போற? ஆளே காணோம், இதான் வீடு. என்ன மறந்துட்டியா? வெளியே வந்திருக்கோமா, என்ன விஷயம்? அவ வீட்டுல இருந்து எத்தனை நாள் டேரா போட போற? இன்னும் டிவோர்ஸ் வாங்கல, வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கே இப்ப அழுவுற? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அழுவுறத நிறுத்தேன் பிளீஸ். என்னது அழுவுறாங்களா? உங்க அம்மா நடு மண்டையில நறுக்குன்னு கொட்டு வச்சு உப்பு போட்டு குலுக்கு மொத்தமா நின்னுடும். எங்க அம்மா அழுவுறது உனக்கு நக்கலா இருக்கா? ஹலோ, ஏங்க எங்களை பிரிக்கிறதுல இருக்கீங்க? சைக்கோ. உங்களை அடக்கிறதுக்கு ஒரு கஜகோல் பாண்டியன் வராமலே போயிட போறான். ஹலோ மிஸ்டர் பாண்டியன். ஏண்டி காலங்கத்தலையும் நொன்ற? நீ பண்ண வேலைக்கு அப்பா ஒரு மாசம் லீவு. ஷோ சார், கை நடுங்குத. ஐயோ, தண்ணி இல்லையே. கேட்டுருவோம். மேடம், மேடம், சார், மேடம், ஐ வாண்ட் சமசார். மேடம், நீங்க தண்ணி தான் வேணும். எங்க இருக்கு? பிரிச்சலையா? தேங்க்யூ. ஐயோ, இல்லையே இல்லையே, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்க. சரி, கட்டிக்குது. ஓகே, அவ்வளவுதானா? ஓகே. என்ன கருமடா! தேங்க்யூ மேடம், வெரி மச். ஆண்டி ஏன் டான்ஸ் ஆடுறாங்க? சரக்கு சாப்பிட்டது நானு, இவங்க ஏன் டக்கறானாங்க? மேடம், மேடம், ஹலோ, 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 என்ன நடக்குதுனே தெரியலடா. தனுஷ் பேசுறா. தனுஷா? அப்ப கன்ஃபார்மா திவ்யா உங்க ரெண்டு பேரும் கிடையாது. திவ்யா, ஐ லவ் யூ திவ்யா, அவரே உசர் பண்ணிடுவாரு. ஹலோ தனுஷ், மாரி டூலியும் செஞ்சிருவீங்களா? இந்த பாரு, பணம் எனக்கு ஒரு வாரத்துல வரலன்னு வச்சுக்க, உன்னை ஜப்தி பண்ணிடுவேன். என்ன ஜப்தி பண்ணி நீ என்ன பண்ண போற? யோ, ஹார்ட், லிவர், கன்னி, கிட்னி, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கியா, ஒண்ணு ஒன்னா அறுத்து வித்துருவேன். யோ, இனிய கசாப் பணக்கார மாதிரி பேசுற. இந்த பாரு, பணம் என்ன கையெழுத்து போட இல்லைன்னு திரும்பி பக்கம் ஓடு. என் பையனு கல்யாணம் ஆகட்டும், கோடிக்கணக்கா பணம் போறியா? முதல்ல கையெழுத்து போடியா? இல்ல, என் தலையெழுத்து எங்க போட? இங்கதான் என் கையெழுத்து போடியா? அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு. ஏன்பா அழுகிற? சாப்பாடு பத்திரம்னா கேட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எச்சேலியில மிச்சம் எடுத்துதாங்க நாங்க சாப்பிட்டுருக்குறோம். இப்படி நாலு வகையான பொரியலையும் வட பாயாசம் சாம்பாரோட எங்களை சோறு போடுறீங்களே, அதை நினைக்கும் போது தாங்க. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன், உங்களை எல்லாம் சாப்பாடு வச்சு அழகு பாக்குறேன். ஓவரா நடிக்காதியா, இப்படிதான் எம்ஜிஆர் பேரை சொல்லி சில பேர் அஞ்சு பிசா கூட எடுக்கிறது இல்ல. எங்க ரத்தம் வாங்கி எடுக்க போறேன்னு சோறு போடுற? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பொண்டாடி தான் சொன்னா. ஆமா, ஒரு மட்டன் பிரியாணி போடக்கூடாது.
நடக்க கூடாது. சிங்கப்பூர்ல நீ நகைக்கடை வச்சிருக்க, மலேசியால மல்டி காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்க. நீ ஒரு நகைக்கடைக்காரனுக்கோ ஜவுளி கடைக்காரனுக்கோ உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்காம தேவையில்லாம என் தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஏன் ஒத்தகால நிக்கிற? உன் தங்கச்சி பையன் அது யாரு? அதாய கோயில் வாசல்ல உன் பொண்ணு கத்துல தாலி கட்டவன் நிக்கிறானு முரளி. நீ முரளியோட மாமாவா? ஆமா, சின்ன வயசுலயே என் பொண்ணு கவிதாவுக்கும் என் தங்கச்சி பையன் முரளிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். சின்ன வயசுல கல்யாணம் பண்ணா பால்ய விவாகம் சொல்லி போலீஸ் வந்து புடிச்சிட்டாங்க. இல்லப்பா, அப்ப முடியல, இப்ப ஆசைப்பட்டோம், அதுக்கு இவன் குறுக்க நிக்கிறான். ஆமா, என் மாப்பிள்ள பெரியசாமி பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ண காதலிக்கிற மாதிரி அவன் பையனை நடிக்க வச்சான். இது தெரியாம நீயும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்ட. தார வாத்து கொடுக்க அப்ப இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். அதான் உன்ன தூக்கிட்டோம். மூதேவி பிரதர்ஸ், நீங்க தான் எனக்கு போன போட்டு உன் பொண்ண கடைச்சி வச்சுக்கிறோம், பணம் எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டினதா? ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு நகை கடையெல்லாம் மல்டி காம்ப்ளெக்ஸும் இல்ல. நான் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறவன். இவன் நம்ம கிட்ட தப்பிக்கிறதுக்காக போய் சொல்றான். நான் ஒன்னும் போய் சொல்ல, உண்மையிலேயே பிச்சைக்காரன். என் பொண்ணு பிச்சை எடுக்க அசிங்கப்பட்டுக்கிட்டு அந்த நகை கடைக்காரங்க வீட்டுல வேலை செஞ்சு, இது தெரியாத மச்சான் பெரியசாமி அவன் பையனை விட்டு இதுதான் நடந்து புளி மூட்டை. ஆமால, இவன் சொல்றது கரெக்ட் தான்ல பாஸ். அன்னைக்கு பார்க்கல கடத்திட்டு வந்த பொண்ணோட அப்பனும் லவ்வரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அது இவரு தான். ஏன் பாஸ் அப்படின்னா? பிச்சைக்காரனை பார்த்து தான் போலீஸ் நினைச்சு பயந்து ஓடி வந்தியா? ஹலோ, இந்த கோயில் வாசல்ல பிச்சைக்கார கிட்ட போட்டு நீங்க தானே? ஆமா, இவர் உலகநாயகன் கமலாசன் மிஞ்ச பாரு. தசாவதாரம் கெட்டப் போட்டாரு, பிச்சைக்காரனை பார்த்து ஓடி வந்து பேச்ச பாரு. அப்போ என் தங்கச்சி பையன் ஒரு பிச்சைக்காரி கழுத்துலதான் தாலி கட்ட போறான். என் மாப்பிள்ளையோட சம்பந்தி ஒரு பிச்சைக்காரன் தான் சம்பந்தியா வரப்போறான். சூப்பர் சம்பந்தி, ஹாப்பியா இருக்கடா. கடத்திட்டு வர சொல்லிட்டு பணத்தை கொடுக்காம போனான்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், ஒரு நகை கடைக்காரன கடத்திட்டு வர சொன்னேன், நீ ஒரு பிச்சைக்காரனை கடத்திட்டு வந்திருக்க. ஏடியா கைய முடியா என்னங்கடா இப்படி சொல்லிட்டு போறான்? அட, அவன் போனா போட்டும் பாஸ், நமக்கு தேவையான பணம் இதோ இவன் கிட்ட இருக்கு. நீ சாமி கும்பிட்டு வந்தியா கல்யாணத்துக்கு வந்தியா? ஏய், நான் எதுக்கு வந்தா உனக்கு என்னடா? கேள்விக்கு பதில சொல்லுமா? பாரா, பிச்சைக்காரங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது இல்லம்மா, உங்கள மாதிரி பணக்காரங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ். ஏய், யாரா ரூல்ஸ் போட்டது? நான் தாக்கா ரூல்ஸ் போட்டேன். என்ன டேய், பட்டு போட கட்டிட்டு வந்தா இவங்க பணக்காரன் முடிவு பண்ணிருந்தா? அவங்களே இந்த கல்யாணத்துக்கு எகத்து வீட்லயோ பக்கத்து வீட்டுலயோ கடை வாங்கி பட்டு போட கட்டிட்டு வந்திருக்காங்க. ஏய் பெரியசாமி, டென்ஷன் ஆகாதீங்க, மறுபடியும் குண்டாயிடுவேன். இந்த பாரு, என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, முதல்ல வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணு, அதுக்கப்புறம் மயிலாப்பூர் சிங்கப்பூர் காஞ்சிபுரம் எல்லா பட்டு கலந்த மாதிரி ஒரு நல்ல பட்டு போட வாங்கி தரங்க. சரி, தூண கேட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா நல்லா சீக்கிரம் வாங்கத்த. வாங்க வாங்க. டேய், உங்க அப்பன் பேசின பேச்சுக்கெல்லாம் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்க கூடாது. ஏதோ நீ என் வீட்டுக்கு வந்து கையில கால விழுந்து கெஞ்சி கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். எப்படியும் நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்னமோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டு சம்பந்தம் சொன்னீங்க. மேலதாளத்தை காணும், தாலி எடுத்து கொடுக்க ஒரு ஐயரை கூட காணும். என்ன பார்த்தா ஐயரா தெரியலையா உங்களுக்கு? நீ ஐயரா? மூஞ்சிய பார்த்தா பிச்சைக்கார கும்பல பார்த்த மாதிரி இருக்கு. என்ன கிண்டலா? என்ன பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அத விட கேவலமா தெரியுதியா? இங்க பாருங்க, இங்க ரொம்ப ஓவரா பேசுறா. கொஞ்சம் கம்முனுறியா? அவங்க என்னையே மீட்டருக்கு மேல தான் ஏன் பேசுவாங்க? ஆக வேண்டிய வேலையை பாரியா. பையன் ரெடி, பொண்ணுங்க பொண்ணு ரெடி. மாமியார் ஒரு பொண்ணு அங்க வருது பாருங்க. ஏய், பொண்ணு அது என்ன? இந்த டரியல் யாரு? பொண்ணோட சித்தி. சித்தியா? சுத்தி மாதிரி இருக்கா சித்தியா? அன்சைஸ் அனகொண்டா மாதிரி இருக்கீங்க. யார பாத்தீங்க? யார பாத்து அனகொண்டா மாதிரி இருக்கீங்க. எனக்கு இருந்தானே கோவில மூடிட்டு போய்டுவேன். யோ, முதல்ல வாய முடியா? வாய மூடிட்டா மந்திரத்தை யார் சொல்றது? யோ, மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து குடியா? யோ யோ, இறியா எங்க வீட்டுக்கு தட்டோம்.
வீட்டுக்காரரா? யோ, நம்ம சம்பந்தி. நம்ம சம்பந்தி? ஆமா, அவர் எங்க போயிட்டாரு? நாலு தெருக்கு போயிருப்பாரு. எதுக்கு? பிச்சைக்காரங்களா? இல்ல, பிச்சைக்காரங்களை கல்யாணத்துக்கு கூட்டு வர்றதுக்கு. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு ரொம்ப சேவை மனப்பான்மை அதிகம். எங்கயோ இடிக்குதே. இடிக்கிறதுனால எல்லாருக்கும் இடிக்கதான் செய்யும். என்ன டேபிள் வச்சு பொங்குறானுங்க சார்? கல்யாணத்துக்கு போறியா இல்ல சாமி கும்பிட போறியா? என் மச்சான் அழுவுறத வேடிக்கை பார்க்க போறேன். என்ன மாப்பிள, இந்த தாய் மாமா வந்தாதான் தாலி கட்டுவேன் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? யோயோ, உனக்காக உனக்கு யாரும் காத்துக்கிட்டு இருக்கல, அந்த பொண்ணோட அப்பனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, வரமாட்டான். வந்து என்ன பாஸ், கையெழுத்து கூட போடாம பிளாங்கா குடுத்துட்டு போயிட்டான். ஏய், அவன் அப்பவே சொல்லிட்டு போனா பிளாங்க் செக்ன்னு. யோ, பிளாங்க் செக்ல வந்து அமௌண்ட் தான் போட மாட்டாங்க, கையெழுத்துமா போட மாட்டாங்க. காரும் பிடிச்சவன. அடா பாவி, மறுபடியும் ஆப்பு வச்சானா? அவன் நமக்கு ஆப்பு வைக்கல, நீதான் சுத்தி சுத்தி எங்களுக்கு ஆப்பு வைக்கிற. மூதேவி பிரதர்ஸ் சனி பாபுவா?